ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேயர்களுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர் போயிருந்தார். நேற்று ஹத்ராஸ் போயிருந்தார். அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சாரு. தீவிரவாத தாக்குதலில் இருந்த ராணுவ வீரரும் போய் சந்திச்சிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா சென்றிருக்காரு. இது ஒரு விமர்சனம் ஆகுது. உண்மையான மக்களுக்கான தலைவர் யார், ராகுல் காந்தி அவர்களா பிரதமர் மோடி அவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இல்லையா, நீங்க எப்படி பார்க்கலாம்? இல்லை, முதல்ல மோடி மக்களுக்கான தலைவரே கிடையாது. நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் மோடி அவருடைய செயல்பாட்டை நல்ல பகுப்பாய்வு செய்யக்கூடியவங்க, மோடி அரசனுடைய செயல்பாட்டை பகுப்பாய்வு செய்யக்கூடியவங்க இந்த அரசு இந்த மக்களுக்காகனது கிடையாது அப்படின்றத 100 விழுக்காடு நிரூபிக்க முடியும். இவங்க முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கான, வெளிநாட்டு சக்திகளுக்கான, வணிக சக்திகளுக்கான, அதே மாட்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உயர் மேல்தட்டு வர்க்கத்திற்கான ஒரு ஆட்சியை தான் நடத்தியிருக்கிறாங்களே ஒழிய 90 விழுக்காடு மக்களுக்கு மோடி அரசால் எந்த பலனும் இல்லை, பயனும் இல்லை, ஏதும் இல்லை, அவர்கள் சிந்தித்ததும் இல்லை, எதையும் செயல்படுத்தியதும் இல்லை. எல்லாம் வந்துட்டு ஏமாத்து தான். அதனால் வந்துட்டு அவர் நம்ம கண்டுக்கவே வேண்டாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மணிப்பூர் விடயத்தை எடுத்துக்கோங்க. அது ரெண்டு விதமான ரெண்டு இனங்கள், பழங்குடி இனங்கள் வந்துட்டு போகுது. போய் இது இந்த நாடு, இந்த மண் எல்லாருக்கும் உரியது, இதில் யாருடைய ஆதிக்கமும் யாரும் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, அப்படியான ஒரு இடத்துக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றத ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளேயே போயிட்டு சொல்லியிருந்தாருன்னா அமித்ஷா முடிச்சு போச்சு. அமித்ஷா போனார், அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்தாரு, உடனே வந்துட்டார். ஆனால் கலவரம் தொடர்ந்துச்சு, இன்ன வரைக்கும் கலவரம் தொடருது. போலீஸ்கிட்ட இருந்தெல்லாம் ஆயுதங்களெல்லாம் கொண்டு போனாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க, சுட்டு கொண்டாங்க. 60,000 பேர் மணிப்பூர் மக்கள் வந்துட்டு இன்றைக்கி இதில் இருக்காங்க, இந்த தஞ்சமடைந்திருக்காங்க நிவாரண முகாம்களில். அவங்களுடைய நிலவர் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல். அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 எம்பிக்கள், இன்னர் மணிப்பூர் அவுட்டர் மணிப்பூர் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஜெயிச்சவங்க வந்துட்டு காங்கிரஸ் எம்பிக்கள் தான். அதில் ஒருத்தர் பிமோல் அப்படின்றவர் இன்னர் மணிப்பூர் எம்பி, அவர் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் அவ்வளோ உருக்கமாக பேசினார். ஆனால் அதுக்கு பதில் சொல்லலையே மோடி. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு மாநிலங்களவையில் கொஞ்சம் பேசினார் மணிப்பூரை பற்றி, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல பேசும்போது இவர் பேசுனதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகாவது அந்த மாநிலத்துக்கு போய் ஒரு நாள் பயணமாக அந்த மக்களிடையே பேசுனாருன்னா நம்பிக்கை வரும். இப்போ வந்துட்டு குக்கீஸ்னா சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு, மீத்தேசனுடைய ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் வாழ முடியுமா அப்படின்றாங்க. மீத்தேசன்னா சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு எங்களுடைய இடங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் வாடுற பூமியில் வந்துட்டு அவங்க இடம் வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் தீர்க்க முடியும்? அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அதுவே ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்றது குக்கீஸ்னுடைய குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் தானே போயிட்டு அதை ரிசால்வ் பண்ணணும், பண்ணலை. இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்தையுமே எடுத்துக்கிறலாம், காஷ்மீர் எடுத்துக்கிறலாம், அங்கே அமைதி நிலவுது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. உங்களால் 70 சாதிக்க முடியாது, நாங்கள் சாதித்தோம் அப்படின்றாங்க. நேற்று பாருங்கள், ஒரு தாக்குதல், 5 இராணுவ வீரர்கள் செத்து போயிட்டாங்க, இன்னும் ஒரு 5 பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதி சிகிச்சையில் இருக்காங்க. எப்படி நீங்கள் எடுத்துக்குவீங்க இதெல்லாம்? எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒரு கூர்மையான ஒரு அக்கறையோடு இவங்க செயல்பட்டதாக எதுவுமே இல்லை. ஆனால் ரஷ்யா போகிறாரு. போன முறையும் ஜெயிச்சிட்ட உடனே முதல்ல அவர் போன இடம் ரஷ்யா தான். ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யாவுடைய ஒரு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய விளாடிவோஸ்டாக் அப்படின்ற ஒரு நகரத்துக்கு போனாங்க. அங்கே தான் மோடியும் அமித்ஷா மோடியும் இவர் புட்டினும் சந்தித்தாங்க. சந்தித்தபோது $1 பில்லியன் 100 கோடி டாலர் வந்துட்டு அந்த நகரத்துடைய வளர்ச்சிக்காகன்னு மோடி கொடுத்தாரு. ஏதோ அவங்க காசு கேட்ட மாதிரியும் நிதி கேட்ட மாதிரியும் இவர் இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரியும் இவர் மறுக்காமல் கொடுத்த மாதிரியும் எப்படி அதை பண்ண? ரஷ்யாவுக்கு அவனுடைய நகரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏன் நிதி கொடுக்கணும்? ஏதோ ஒரு மார்க் ஆஃப், அதாவது ஒரு நன்றி உணர்ச்சி அதை அவர் கொடுத்தாரு. எதுக்காக அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்கும், இதில் ஆர்வம் செலுத்துகிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2019 தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருக்கும்போதே, வர ஆரம்பித்த உடனேயே மோடிக்கு வாழ்த்து சொன்னவர் தான் புட்டின். 2019 11:30 சொல்லிட்டார் வாழ்த்து, மீண்டும் ஆட்சியை கைப்பற்றது. இப்போவும் சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னம்னா, மோடி வந்துட்டு ஜெயித்தது அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, உழைப்பு அப்படின்றது. என்ன உழைப்பு, என்ன உனக்கு ஒவ்வொருக்கு என்ன தெரியும், புட்டினுக்கு என்ன தெரியும், என்ன உழைப்பு? உங்களுக்காக அவர் வந்துட்டு S-400 வாங்கினார், அதை வாங்கினார், இதை வாங்கினார் அப்படின்ட்டு அந்த ஆம்டு இதெல்லாம் கொடுத்தது ரைட்டு. உங்களுக்காக அவர் சப்போர்ட்டாக இருந்தார், ரஷ்யா உக்ரைன் வரல உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அதற்காக வந்துட்டு நீங்கள் கம்மியான விலையில் வந்துட்டு கச்சாவை கொடுத்தீங்க. கம்மியாக கொடுத்த கச்சாவை தூக்கி அவர் கார்ப்பரேட்டுக்கு கொடுத்துட்டாரு. இந்தியர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. அதனால் கிட்டத்தட்ட $20-30 கம்மியாக கொடுத்தாரு பேரலுக்கு. ஆனால் அதை எடுத்துகிட்டு இவங்க நர்வரான்ற ஒரு கம்பெனிக்கும் இன்னொன்று இது ரிலையன்ஸுக்கும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்க அதை சுத்தகரிப்பு பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க நல்லா லாபம் சம்பாரித்தாங்க. இங்கே இந்தியர்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் மோடி. அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டோட உறவு.
கார்பரேட்டுகளாக இங்கே வந்துட்டு சலுகை இந்த மாதிரி அவர் பண்ணிவிட்டார். இப்போவும் போகிறாரு, அவரை பற்றி இப்படி பாராட்டி பேசுகிறாரு. அவர் உழைச்சி மூணாவது முறையை ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் உழைச்சி தான் ஜெயிச்சிருக்கிறாரு இவிஎம் வச்சு, அது நல்லா தெரியுது. அதில் உங்கள் பங்கு என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த அளவுக்கு அப்படியே பாராட்டி அப்படியே சும்மா புகழ் மாலையில் குளிப்பாட்டுறீங்களே, இதெல்லாம் எதனால் எதுக்கு அப்படின்றது தெரியல. ஸோ இதுதான் மோடி. இன்னும் இப்போ போயிருக்காங்க, இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாம் ஒப்பந்தங்களெல்லாம் போடுவாங்க. ஒப்பந்தங்கள்லாம் போட்டு முடிச்சிட்டோன்னே வருவார், அடுத்தபடி ஆஸ்திரியாவுக்கு வருவார், இன்னும் கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் போட்டுட்டு அவர் நாட்டை திருப்புவார். நாட்டு மக்களை பற்றிலாம் அவர் கொண்டு கவலை இல்லை. இங்கே மக்களிடையே வரிப்பணத்தை வசூல் பண்ண வேண்டியது, டிஃபென்ஸுக்குன்னு இவ்வளோ ஒதுக்க வேண்டியது, அந்த டிஃபென்ஸை வச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கெல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள்லாம் ஆர்ம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. ஏன் இங்கேயே அந்த கேப்பபிலிட்டிலாம் இல்லாமல்லாம் போயிடலை. ஒரு சைனாவினுடைய மிசைல் டிஃபென்ஸுக்கு மிசைல் கேப்பபிலிட்டிக்கு இணையாக வந்துட்டு இங்கே இருக்குது மிசைல் கேப்பபிலிட்டி. அக்னி கிளாஸ் ஏவுகணைகள்லாம் இருக்குது. ஏவுகணைகள் வரும்போது அதை தடுத்து அழிக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுவும் நம்மக்கிட்ட டெவலப் ஆகியிருக்கு. ஆனால் இவர் வந்துட்டு S-400 போயிட்டு வாங்கிட்டு வர்றாரு. S-500 அநேகமாக நாளைக்கு இன்றைக்கி ஒப்பந்தம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த அட்வான்ஸில் இதை வந்துட்டு அவர் கொடுக்க போகிறாரு. இதை எல்லாம் செய்யக்கூடியவர் தான் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய DRDO. அவங்க வந்துட்டு இங்கேருந்துட்டு வானத்தில் இருக்கக்கூடியதுக்கு ஒரு இதை ஒன்று வச்சுருக்கிறாங்க, ஆகாஷ் ஒரு ஏவுகணை வச்சுருக்கிறாங்க. விமானத்திலேருந்தே அப்படியே ஏவுகணைகளை சுடக்கூடிய அளவுக்கான ஒரு அஸ்திரா அப்படின்ற ஒரு ஏவுகணை கண்டுபிடிச்சி சோதிச்சு வெற்றிகரமாக இருக்குது இல்லையா. அக்னி கிளாஸில் பார்த்தீங்கன்னா 5வது லெவல் வரைக்கும் அவங்க வச்சுருக்கிறாங்க. எல்லாமே நம்ம நாட்டில் முடியும், ஆனால் இவர் வெளிநாட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வருவார். இதெல்லாம் யாருக்காக யாருக்கு சகாயம் பண்ணுறதுக்கு, யாரை வாழ வைக்கிறதுக்கு அப்படின்றது வந்துட்டு ஆழமாக பார்க்குற எல்லாருக்குமே புரியும். நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை வச்சு அவங்களுடைய பொருளாதாரத்தை அவர் தூக்கி நிறுத்துறாரு, இவ்வளோதான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராவது போயிட்டு மக்களை சந்தித்து பேசுகிறாரு, அவங்களுடைய குறையை கேட்குறாரு, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறாரு, பிரதமர் வரணும் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னோம்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக நான் பார்க்குறேன். பிரதமர் மோடி அவர்கள் ஏன் மணிப்பூர் செல்ல தயங்குறாரு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள்லேருந்து சாதாரண நிறைய மக்கள்லேருந்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புறாங்க இல்லையா. அங்கே போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு வந்தாருனா இந்த விமர்சனத்தெல்லாம் அவர் தவிர்க்கலாம் இல்லையா? இல்லை, காரணம்னா அவங்களுடைய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா பெரும்பான்மை மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ். அங்கே மீத்தீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 54-55% அவங்களுடைய ஓட்டு ஃபுல்லாக எந்தாலும் வந்துருச்சு அப்படின்னோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக இவங்களுடைய ஆட்சி தாங்க. அதை தான் அவங்க யோசிச்சு அவங்க விட்டாங்க. இல்லை இப்போவுமே வந்து 2 MP காங்கிரஸ் தேர்ந்தெடுத்துருக்காங்க. இல்லை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இப்போ தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா இப்போ அந்த அனுபவம், அதாவது இவங்களை புறக்கணிச்சுட்டு இந்த மாதிரி குக்கீஸோட நம்ம மோதிக்கிட்டு நம்ம வாழ்ந்து நம்ம வாழ முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம், மோசமாக போன வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, தொழில் எல்லாமே வந்துட்டு கெட்டுப்போச்சு அப்படின்றதுனால இப்போ வந்துட்டு மாற்றி போடுறாங்க, அவ்வளோதான், புரியுதுங்களா. ஆனால் ஆரம்பத்தில் இவங்க பண்ணது என்னென்னா ஃபுல்லாக இவங்க வந்துட்டு மீத்தேஸ் கிட்ட தான் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அவர் தான் மூல காரணம்ன்றாங்க, சீஃப் மினிஸ்டர் தான் மூல காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இதை முதல்ல இந்த மாதிரி ஒரு செக்டேரியன் பாலிடிக்ஸை பண்ணுறது BJP தான், இதுக்காகத்தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்றத எடுத்து சொன்னதே நான் தான், முதல்ல நான் தான் சொன்னது. இங்கே மேபி தமிழில் நான் சொல்லியிருக்கலாம், நான் தான் சொன்னது. இது அவ்வளவு மோசடியான ஒரு பாலிடிக்ஸ், இது தடுக்கணும் இல்லை, யாராக இருந்தான். அதுக்கு உடனே பாஜகவினர் தான் சொன்னாங்க, குக்கீஸை பார்த்து கண்டபடியும் இது பண்ண அவங்க கஞ்சா போயிடுறாங்க, அதை தடுக்க பார்க்குது அரசு அப்படிலாம் சொல்லிட்டு அவதூற பேசினாங்க. நீங்கள் என்றைக்கோ தடுத்துருக்கணும். இப்போ கூட மோடி பேசும்போது என்ன சொல்கிறாரு, அங்கே தகராறு நடக்கிறதுன்னு ஒன்று புதுசு ஒன்றும் கிடையாது, மோதல் நடக்கிறது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது, வன்முறை ஒன்று இப்போ தான் சந்திக்கிறோம் அப்படின்றதுலாம் கிடையாது. 90களில் அந்த மாதிரி ஒரு வன்முறை வந்துச்சு, 5 ஆண்டு காலம் நீடிச்சுது, 5 ஆண்டு காலம் நீடிச்சிச்சு, அதுக்கப்புறம் நின்றுச்சுல்ல, எதனால் நின்றுச்சு, என்ன தீர்வு திட்டம் அது, அதை நீங்கள் பார்க்கணும் இல்லை. தீர்வை கொண்டு வர்றதுக்கு தானே ஒரு அரசு தேர்ந்தெடுக்கிறோம், அப்போது அவ்வளோதான். ஸோ மோடி போகாத இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய பாலிடிக்ஸ். போனால் மக்கள் எதிர்த்து குரல் எழுப்பிட்டாங்கன்னா உங்கள் கட்சி தாண்டா இவ்வளோத்துக்கும் காரணம்னு சொன்னாங்க அப்படின்னா அது மீடியா ஃபுல்லாக எதிரொலிக்கும். அதுக்காகத்தான் இப்போ ரெண்டு பேருமே போகிறத ரொம்ப, அமித்ஷாவும் மோடியும் போகிறத வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையாக அவங்க வந்துட்டு தவிர்க்கிறாங்க. அதே போல் நீட் வினாத்தால் முறைகேடு தான் வந்து இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. நேற்று உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வந்து சந்திரசூட் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, நீட் வினாத்தால் வந்து லீக் ஆனது வந்து உறுதியாயிடுச்சு, என்ன செய்ய முடியும், எந்த மாணவர்கள்லாம் வந்து இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க, பலனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வே ரத்து பண்ணுற சூழல் கூட வரலாம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு இல்லையா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சரியான ஒரு முடிவு தான். ஆனால் இந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நீட்டு தேர்வை நடத்துறதுனால இதுக்கு நீங்கள் சொல்யூஷனே கொண்டு வர முடியாது. ஏன் இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ராடலன்ஸ் நடக்குது? பணம் வச்சுக்கிட்டு இருந்தால் போதும், நம்ம பாஸ் பண்ணிவிட்டு டாக்டர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே, அந்த எண்ணத்தை தானே நீட் தேர்வு கொடுத்துருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க, நீட்டு தேர்வு வந்துட்டு ஒரு +2 அவன் படித்ததுலேருந்து கேள்வி கேட்டு வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு தேர்வு வந்துச்சு அப்படின்னோம்னா
இப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் யாருக்குமே ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு படிச்சுட்டு ஒரு ஒரு 6 மாதம் 1 வருஷம் படிச்சுட்டு வந்தால் தான் இதில் பாஸ் பண்ண முடியும்னு வரும்போது தான் ஒரு குறுக்கு வழி அங்கே செலவு பண்ணுறத இப்படி செலவு பண்ணலாமே. எஸ்ஆர் நோட்டிக்கு இப்படி தானுங்கிறது. ஸோ கொஷின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா முடிச்சுக்கிறலாம் அப்படின்ட்டு அதே ஆட்கள் கோச்சிங் கொடுக்குற அதே ஆட்கள் வந்துட்டு வேற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஊழல்வாதிகளாக இருந்து செயல்படுறாங்க. அவ்வளோதான், எல்லோரும் ஒரு கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு கொள்ளையடிக்க வேண்டியது. எவ்வளோ பணம் வசூல் பண்ணியிருக்கிறாங்க இதில், எவ்வளோ பேர், 1500 பேர் அப்படின்னோம்னா எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்கன்றது பாருங்கள். ஏற்கனவே நீட்டுத் தேர்வு வந்ததுக்கு பிறகு தான் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு 1000 கோடிகள் அவங்க சேர்த்துட்டாங்க இந்த ஒரு 7-8 வருஷத்தில் இல்லையா. 2016 ஆரம்பிச்சிங்கன்னா இன்ன வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஊழல் முகம், இது ரெண்டுத்துக்குமே மூல காரணம் நீட்டு தான்றேன். இந்த நீட்டு தேர்வு வந்ததுக்கு காரணமே வந்துட்டு என்னென்னா முதலீட்டாளர்களுக்கான ஒரு முதலீட்டு வாய்ப்பு, சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுதான். இதை அவன் வந்துட்டு நித்தி ஆயோக் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தான், ப்ரைவேட்டு மருத்துவ கல்வியில் முதலீடு செய்கிறதுக்கான ஒரு அவென்யூ இது. அவங்க வரலாம், ப்ரைவேட்டாக ப்ரைவேட்டில் மெடிக்கல் காலேஜ் திறக்கலாம், மெடிக்கல் யூனிவர்சிட்டியை திறக்கலாம், அதுக்கு நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம். அதில் சேர்றதுக்கெல்லாம் ஆல் இண்டியா லெவலில் ஒரு டெஸ்ட்டு, அதுக்கு தான் நீட்டு தேர்வு. ஸோ இந்த நீட்டு தேர்வு அப்படின்றதில் வச்சுருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரு எந்த இடத்துலையும் ஒரு மாணவனுடைய மருத்துவ கல்வி ஆர்வத்தை ஊக்குவிப்பதாகவோ அல்லது சோதிப்பதாகவோ இல்லை. இதை டாக்டர் கலாநிதி சொன்னார், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் இருந்தவர் சொன்னார். படிக்க போகிறது MBBS, அதற்கான கொஸ்டின் பேப்பரை தயாரிக்கிறது எப்படி நெசட்டு தயாரிப்பாங்க, நெசட்டுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டார். ஆக இவங்க பண்ணது என்ன, வாழ வச்சாங்க. யார், கோச்சிங் சென்டர்ஸை வாழ வச்சாங்க, நல்லா அவங்க சம்பாரித்தாங்க. படித்ததெல்லாம் யார், காசு உள்ள வீட்டு புள்ள. அப்போது ஆர்வம் உள்ள அனிதாலேருந்துட்டு இப்போ சமீபத்தில் செத்து போன ராஜஸ்தானில் செத்து போன பையன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழை, ஏழை எளிய மக்கள் ஆர்வம் இருக்குது, ஆனால் அவனால் படிக்க முடியாது. ஏன், பணம் இல்லை. பணம் இருந்தால் 0% கூட உனக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை ஒழிச்சு கட்டணுமா, இதை சரி பண்ணுறதுக்கு முயற்சிக்கணுமா, அதுதான் நீதிமன்றம் யோசிக்கணும். நீதிமன்றம் தனக்கு வந்த புகாரினுடைய அடிப்படையில் இந்த வழக்கை பார்க்குது. இன்னும் ஃபண்டமெண்டலாக இதை பார்க்கணும். பார்த்தா இந்த முதல்ல இந்த நீட் அப்படின்ற ஒரு தேர்வையும் ஒழிச்சு கட்டணும். அதை செய்யலைன்னா இது வேறு ஒரு ஃபார்மில் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே மாதிரியான ஃப்ராடுலன்ஸ் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பொதுவாகவே மற்ற மாநிலங்களோட நீட்னால் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கு சூழலில். சமீபத்தில் ஒன்றிய அரசு வந்து 133 புதிய மருத்துவக் கல்லூரிகளை திறக்கிறதுக்காகவும் அதில் வந்து 22 மருத்துவக் கல்லூரிகள் பாஜக ஆளுற உத்தரப்பிரதேசத்துலேயும் 5 மருத்துவக் கல்லூரிகள்லாம் தமிழ்நாட்டில் திறக்க போகிறதாவும் செய்தியில் வந்துருக்கு இல்லையா. இல்லை வேண்டாம், அவங்க மருத்துவக் கல்லூரியும் திறக்க வேண்டான்றான். என்னை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் நீங்கள் திறங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அடிமைத்தனம், தேவை இல்லை. ஒரு மருத்துவக் கல்லூரிக்கான செலவு எவ்வளவு சொல்லுங்கள். அதிகபட்சம் போச்சிடம்னா 1000-1500 கோடி அதை வந்து பட்ஜெட்லேயே ஒதுக்கி நீங்கள் பண்ணலாமே. ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு மருத்துவ கல்வியோடு சேர்ந்த, மருத்துவமனையோடு சேர்ந்த ஒரு கல்வி, மருத்துவக் கல்வி கல்லூரி ஏன் செய்ய முடியாது அது மாநில அரசால்? தாராளமாக செய்ய முடியும். இவங்களாம் எப்படின்னா இவங்களுக்கு அரசு வர பணத்தை வந்துட்டு இவங்க திட்டம் போட்டு ஏதாவது ஒன்று நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இவங்க பிரித்து தின்னுட்டு போயிடுறது. ஏதாவது கேட்டால் மத்திய அரசு தரலாட்ட வேண்டியது. மத்திய அரசுக்கிட்டேருந்து உங்களுக்கு வரிப்பங்கு வரலையா, அது ஓகே, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் மத்திய அரசே வந்துட்டு கொடுக்கணும் கொடுக்கணும்னா அவங்க யார் கொடுக்கறது? அப்போ ஒரு அதிகாரத்தை நீ எதிர்பார்க்குற, அவங்ககிட்ட அவன் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அந்த அதிகாரத்தையே நீ கையேந்திரன்ற, நீ மருத்துவ கல்வி அப்படின்றத வந்துட்டு நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரு சென்ட்ரலைஸ்டாக என்ன பண்ணுற, அதுக்கான ஒரு சிலபஸ், வழிமுறை, ஸ்டாண்டர்ட்ஸ், இதை மூணுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ ஒதுக்க, எல்லாத்தையும் மாநில அரசுகிட்டே செய்யட்டும் அப்படின்னா எல்லாமே நல்லா நடக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, கன்கரண்ட் லிஸ்ட்டை வச்சுக்க வேண்டியது, அவங்களும் பண்ணுவாங்கன்றது, இவங்களும் பண்ணுவாங்கன்றது, அப்புறம் அவன் வந்துட்டு முதலீடு பண்ணி அவனே பண்ணுவான் வேண்டியது, அவன் சரியாக பண்ணலான்ட்டு வேண்டியது, அப்புறம் செகலை தூக்கிட்டு பரப்புரை பண்ணுறதுலாம் என்ன இதெல்லாம் வேடிக்கையாக இல்லை. 300,000 கோடிக்கு நீ பட்ஜெட் போடுற, உனக்கு 1500-2000 கோடி ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாது. ரொம்ப நன்றி, அவங்க நேரத்தை ஒதுக்கு பல்வேறு தகவல் எங்களோட பயன்படுத்தீங்க. நன்றி.